மந்திர ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், நாம் வந்து டெய்லி குடிக்கிறோம். அப்போது டெய்லி குடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெறுந்தண்ணில் குளிக்கிறது எல்லாருக்குமே வழக்கம். இதை வந்து நமக்கு வந்து வெறுந்தண்ணியில் குளிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்றத விட, அதில் என்ன போட்டு குளித்தா என்ன பலன் என்ன பயன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சாமிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெறுந்தண்ணியில் அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது. அதுக்கு வந்து திரவிய பொடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டுட்டு தான் அதை வந்து குளிப்பாட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது மனிதர்களாகிய நாம் குளிக்கும்போது சில விஷயங்களை அதில் வந்து போட்டு குளிக்கும்போது, நம்ம வாரம் 7 நாள் இருக்குது, அந்த 7 நாளைக்கும் நாம் என்னென்ன போட்டு குளித்தா நமக்கு என்ன மாதிரி ஒரு சக்திகள் கிடச்சி நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல வித மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடக்கும் திசை அறிந்து அதற்கேற்ப அந்த கிரகங்களுக்குரிய பொருட்களால் குளித்தி வர, அந்த கிரகங்களால் உண்டாகும் கெடில் பலன்கள் குறைந்தும் நற்பலங்கள் பெற்றும் வாழலாம் என்பது சாஸ்திர விதி. இப்போது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தாரம் நடக்குது அப்படின்றத வந்து தெரியும். ஆனால் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்றது தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை நீங்கள் நாடி, அதில் வந்து எனக்கு என்ன திசை நடக்குது, எனக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறையா சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா பார்த்து போட்டிங்க, உங்களோட ப்ளேஸாக பார்த்து போட்டிங்க, உங்களோட டைமாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகமே வெளியில் வந்துடும். அப்போ உங்களுக்கு இப்போ என்ன திசை, இப்போ என்ன புத்தி, இப்போ என்ன அந்தாரம் அப்படின்னு நடக்கிறது வந்துட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதலாவதாக வந்து சூரியனை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாம் குடிக்க வேண்டியது எண்ணெய் போட்டு குளிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கசகசாவை பொடி செய்து நீரில் கலந்தும் அல்லது குங்குமப்பூ அல்லது ஏதேனும் சிகப்பு மலர்கள் நீரில் போட்டு குளித்து வரலாம். சிறிதளவு போதும். இவற்றை போட்டு 4-5 கோடைகள் நீரில் குளித்துவிட்டு பின் வழக்கம் போல் குளித்து வரலாம். அதாவது வந்து கசகசாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து பொடி பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து கசகசாவை அப்படியே போட்டாலும் சரி, போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ போடுங்க. அது நல்ல குங்குமப்பூவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து சிகப்பு மலர்கள் அப்படின்றத வந்து அதில் வந்து போட்டு அதை வந்து என்ன பண்ணலாம், வந்து போடலாம். அது கூட வந்து சூரியகாந்தி விதை அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த சூரியகாந்தி விதையும் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா வந்துடுனாக்கா நீங்கள் அதை போட்டு அதை வந்து குளிச்சிங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இதை குளிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் குளிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய அப்பா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பு வந்து நல்லாயிருக்கும். அப்பா மூலியமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சந்தோஷங்களும் அதே மாதிரி வந்து நட்புகளும் அவருடைய உறவும் அதே மாதிரி அவரால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் வேலை செய்கிற இடத்துல பாஸ்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அவங்க வந்து என்னென்னா உங்களை வந்து நல்ல முறையாக பாராட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். சூரியன் அப்படின்ற ஒரு 10 வரையும் பார்த்திங்கன்னா நல்ல வந்துட்டேனாக்கா நம்மளோட உடம்பில் எப்போவுமே ஆக்டிவேஷனில் இருக்கணும். சூரியன் நல்லா இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையிலே நாம் நல்லாயிருப்போம். சூரியன் எப்படி வந்து நிரந்தரமாக நிலையான ஒரு ஒளியை டெய்லி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காரோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நிரந்தரமாக நிலையாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது திங்கக்கிழமை.
திங்கக்கிழமை அப்படின்னா தயிர் கொஞ்சோந்து முதல்ல ஊற்றிடுங்க. அது வந்துட்டுனாக்கா முதல்ல நீங்கள் வந்து தயிரை உடம்பு முழுவதும் தேய்ச்சி திங்கக்கிழமை தயிரை முழுவதும் குளிங்க. அது வந்துட்டுனாக்கா ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சோண்டு குடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உடம்பில் ஃபுல்லாக தேய்ங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போய் அதில் வந்து சிறிதளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தயிர் கூட வந்துட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். துளி சிட்டிக்க போகிறோம், அதிகமாக போட வேண்டாம். துளி சிட்டிக்க இது வந்து ஆணும் பயன்படுத்தலாம் பெண்ணும் பயன்படுத்தலாம், ரெண்டு பேருக்குமே இது உகந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சந்திரனை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தயிர் அப்படின்றது ஒரு மகாலட்சுமி நிறைந்தது. அப்போ வந்து இந்த மகாலட்சுமி நிறைந்ததை நாம் பகலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நைட்டு எக்காரணத்தை கொண்டும் தயிர் சாப்பிடவோ அதே மாதிரி வந்து தயிரை வந்துட்டு நாம் வந்து உடம்புல தேய்ச்சிக்கிறதோ முகத்தில் தேய்ச்சிக்கிறதோ 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மகாலட்சுமியினுடைய வாசம் அப்படின்றது நம்மளை விட்டு போகும். நம்ம வந்து நைட்டு தயிர் சாப்பிடும்போது அந்த தயிரினுடைய பகுதியாகப்பட்டது நம்மளுடைய நிறத்தையும் நம்மளுடைய முகத்தையும் அசிங்கப்படுத்தக்கூடிய அவலட்சணமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இரவில் தயிரை வந்து தொடாதீங்க. இரவில் வந்து தயிரை வந்து யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. இரவில் போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வரவும் கூடாது. ஆக மொத்தத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தயிரை நைட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து முகம் வந்து அசிங்கமாயிடும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சந்திரன் அப்படின்னும் போது திங்கக்கிழமை இந்த சந்திரனை இந்த ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா தயிரை வந்துட்டேனாக்கா நீங்கள் உடம்பில் தேய்ச்சி குடிக்கும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படின்றது அம்மாவுடைய அனுகிரகம், அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய அன்பு இதெல்லாமே கிடைக்கும். மனோகாரகன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அப்போது மனம் என்பது நமக்கு வந்து ஒருநிலையாகும். மனம் என்பது நமக்கு வந்து எப்போவுமே வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாம் வந்து எந்த விதமான புண்படுத்துதல் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா வில்வக்கொட்டை, வில்வக்கொட்டையை பொடியாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு சிறிதளவு நீரில் சேர்த்து குளித்து வரணும். அப்படி வந்து குடிக்கும்போது உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா நீங்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க, மனபலவீனம், உடல் பலவீனம், அதே மாதிரி வந்து சோர்வாக இருக்கீங்க, ஒரு வீரம் இல்லாமல் இருக்குங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துரும். இதுவே வந்து பெண்கள் வில்வப்பொடியை அரைச்சி குளிக்கும்போது கணவன் உங்கள் மேலே வந்து அதிகமான பாசத்தோடு இருப்பார். நீங்கள் என்ன வந்து கேட்டாலும் அதை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கில் இருப்பார். ஆக மொத்தத்தில் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவனுடைய ஈர்ப்பு அப்படின்றது வந்து அதிகமாகும் இந்த வில்வப்பொடியினால் அப்படின்றத வந்து சொல்லலாம். செவ்வாய் அப்படின்றது வந்து இரத்த விருத்தியை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் என்பது வந்து நிறத்தை குடிக்கக்கூடியது. அப்போது செவ்வாய் ஆக்டிவேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு எப்போவுமே பலபலன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடியது தான் செவ்வாயினுடையது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன். மஞ்சள் கடுகுடன் சிறிது தேன் கலந்து கங்கை நீர் அல்லது கடல் நீர் சேர்த்து குளித்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அது வந்து தலையில் ஊற்றிடாதீங்க, உடம்பில் மட்டும் சொல்கிறேன். தலையில் ஊற்றும் போது வந்துட்டு தேன் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டு ஆகாததாக இருக்கும். அதனால் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கடுகுடன், கருப்பு கடுகு நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோம்ல அந்த கடுகு, அந்த கடுகுடன் வந்து சேர்த்து அதில் வந்து சிறிது வந்து தேன், கங்கை நீர் அப்படி இல்லைன்னா கடல் நீர் இது வந்து சேர்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்றது நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியது, விவேகத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகர்ஷண சக்தி, நம்மளுடைய முகம் மற்றவங்களுக்கு வந்து வசீகர தன்மையை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது குரு. வியாழக்கிழமை அப்படின்னும் போது கருப்பு ஏலக்காய் போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கவும். இப்போது கருப்பு ஏலக்காய் அப்படின்றது என்னென்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பச்சை ஏலக்காயை விட அது கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கக்கூடியது தான் கருப்பு ஏலக்காய்.
அதே மாதிரி கருப்பு ஏலக்காய் அப்படின்றதும் வந்துட்டு இருக்குது. அதை வாங்கி தண்ணியில் போட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கும்போது உங்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும். குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா என்றைக்குமே தனவரவை கொடுக்கக்கூடியவர். குரு தான் வந்து நமக்கு வந்து எப்போவுமே பணத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் வந்து குரு பகவான் ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா எப்போவுமே ஏலக்காய் பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா குரு பகவானோட ஆக்டிவேஷன் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து சுக்கரன். பச்சை ஏலக்காய் போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குடிக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகவசியம், தனவசியம், அகவசியம், தொழில் வசியம், பெண் வசியம், ராஜவசியம், இந்த மாதிரி வந்து நிறைய வசியங்கள் வந்து உங்களை வந்து அடையும். அதனால் வந்துட்டு அதுக்கு குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய், இது வந்து பச்சை ஏலக்காய் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சனி பகவான். கருப்பு எல்லை சிறிதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரில் சிறிதளவு குளிக்கும் நீரில் குளித்து வந்தால் அப்படின்னா இப்போது பச்சை இலக்காயும் சரி, அதே மாதிரி வந்துட்டனாக்கா கருப்பு இலக்காயும் சரி எல்லையும் சரி எல்லாமே கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச நீரை நீங்கள் குளிக்க பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து ராகு. மகிஷாஷி அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த மகிஷாஷியை வாங்கிட்டு வந்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா சிறிதளவு போட்டு அதை வந்து நீரில் வந்து கொதிக்க வச்சு குளிக்கும்போது அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ ராகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு, போகத்தை கொடுக்கக்கூடியவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றத வந்து ராகுவை பற்றி தான் சொல்லலாம். அடுத்தது கேது. அருகம்பில் சிறிதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு வந்து ஞானம், அறிவு, தெளிவு, தொழில் பக்தி, தெய்வ பக்தி, ராஜபக்தி, மாதா பிதா பக்தி, குரு பக்தி, எல்லா பக்தியுமே உங்களை வந்து சேரும். அப்போ வந்துட்டு உங்களை நீங்களே புனிதவானாக மாற்றிட்டுருக்குறீங்க அப்படின்றத மட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய தகவல்கள் அப்படின்றத இதை நாம் வந்து தகவல்களாக எடுக்கிறத விட இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றது தான் தாந்திரீக முறைப்படி சொல்கிறது. இதை வந்துட்டு நாம் பயன்படுத்தி இதில் வெற்றி காண்பது தான் நம்மளுடைய சிறப்பம்சமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போட்டு குளித்தா நமக்கு வந்துடுமா அப்படின்றத விட நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு சோப்பு போட்டு குளித்தா எப்படி வந்து ஒரு அழுக்கு போகும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஒரு சூடு போகும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் போட்டு குளிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் என்பது 100% ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.